உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லித்தரேன். அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழில் சொல்கிறேன். இது ரிமோட். ரிமோட்டில் இந்த பட்டன் அன்லாக் பண்ணுறதுக்கு, இந்த பிஎம்டபிள்யூ லோகோ வந்து லாக் பண்ணுறதுக்கு. இப்போ அன்லாக் பண்ணலாம், வாங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் சீட்டுக்கிட்ட ரெண்டு பட்டன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஒன்று, இந்த பட்டன் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டை பின்னாடி அட்ஜஸ்ட் பின்னாடி தள்ளுறது. இந்த மேலே இருக்க இந்த ரெஸ்ட்டை வந்து பின்னாடி தள்ளுறது. இது வந்து இது லைட்டாக கிளிக், சின்ன கிளிக் தான், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் இது முன்னாடி பின்னாடி போகும், அவ்வளோதான். இது ரெண்டு உங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு. இது வந்து சீட்டை வந்து பேக்கில் போகிறது, சீட்டை இந்த உங்களோட மேலே இருக்க பொசிஷனை வந்து மாற்றுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அட்ஜஸ்ட் தள்ளுறது. இதை தானே முன்னாடி போவோம், இதை தானே பின்னாடி போவோம், அவ்வளோதான். சின்ன சின்ன கிளிக், அவ்வளோதான். இதில் அடுத்தது கார் உள்ள. கார் உள்ள ஒன்றும் இல்லை. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீ இன்சர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் கீயை வந்து வச்சிட வேண்டியது தான். கீயை வச்சுட்டு பிரேக் பெடலை புஷ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்கணும், ஸ்டேரிங்க்கு பின்னாடி இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை ஒரு கிளிக் பண்ணி விட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே இதில் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்னென்னா, கியர்ன்றது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கிறதுனால இதில் ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இந்த கியரில் வந்து இப்போ வந்து பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லைட் எரியுதா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த கியரோட சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே எப்படி தள்ளிங்கன்னா டீனா ட்ரைவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் காரை ஓட்ட ரெடி ஆகிடுச்சுன்னா அது ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் பிரேக் பெடல்லேருந்து காலை ரிலீஸ் பண்ணாலே போதும், கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து இதே நீங்கள் எங்கேயாவது சிக்னல் நிற்கும் போது இதே கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிங்கிள் டேப் இப்படி தள்ளினீங்கன்னா நியூட்ரல் வந்துடும். நியூட்ரல் வந்துட்டால் நம்ம காரோட நார்மல் கார் நியூட்ரல் மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி கிளிக் பண்ணி மறுபடியும் மேலே தள்ளினீங்கன்னா அடுத்து ரிவர்ஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஆன் ஆகிடும். எப்பயும் போல் நீங்கள் ரிவர்ஸ் பார்த்துக்கலாம், சைடில் மிரர் பார்த்துக்கலாம். ஃபுல் சென்சார் செட்டப் இருக்குது, கார் எங்கே போனாலும் கிட்டக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்கும், அதெல்லாம் பயப்படாமல் ஓட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பி பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வண்டி வந்து பார்க்கிங், இந்த பின் லைட் வந்தால் தான் வண்டி ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த பி பார்க்கிங் லைட் வந்தால் தான் உங்களுக்கு ரிமோட்டில் வந்து வண்டி லாக் ஆகும், இல்லைன்னா வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்கிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டியை திரும்ப அதே ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு, அப்போ உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் எடுத்து லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிடும், டெயில் லேம்ப் எது இருந்தாலும் ஆஃப் ஆகிடும், எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஆனால் இதில் வந்து நீங்கள் இந்த பார்க்கிங் கொடுக்காமல் நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகாது, வண்டி வந்து லாக் ஆகாது. இதில் இந்த பக்கம் மேனுவல் கியர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் நீங்கள் ட்ரைவில் வச்சுட்டு லெஃப்ட்டில் தள்ளிங்கன்னா இங்கே ரெண்டு கியர், ஒன்று வந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பார்ப்பீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிறது, 1/2 1/1 ப்ளஸ் ஆகிட்டே போகும். மேலே தள்ளிங்கன்னா மைனஸ் ஆகும். இது வந்து மேனுவல் செட்டப் கியர்ஸ், இது வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிஎம்டபிள்யூ 320 இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு மேலே ஒரு பட்டன் ஆஃப்னு ஒரு பட்டன் ஒன்று பார்ப்பீங்க. இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா, இந்த பட்டனை நீங்கள் ஒருத்தரை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் வந்து நீங்கள் போயிட்டு சிக்னலுக்குங்களே எங்கேயும் நிற்கும்போது ஒரு 5 seconds நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு கம்மூன் ஐடியிலேயே இருக்கும். டக்குன்னு நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த செட்டப்பு, அது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபியூல் எஃபிஷியன்ட்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.